சிவபெருமானை நோக்கி பார்வதி தேவி தவம் புரிகிறாங்க. பார்வதியோட தவத்தின் பலனா சிவபெருமான் பார்வதி முன்னாடி தோன்றாரு. பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து பார்வதி தேவியை அரண்மனைக்கு போக சொல்றாங்க. நம்ம சிவபுராண கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 6 பாகங்கள் வெளியிட்டிருக்கேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அதனோட கண்டினியூஷன் உங்களுக்கு இங்கே புரியும். 6 பாகத்துக்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பார்வதிக்கு தரிசனம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிய ஈசன் நேராக காசி சேத்திரத்தை அடைகிறாரு. மனத்திலே சப்த ரிஷிகளையும் நினைக்கிறாரு. அவர் நினைத்த மாத்திரத்திலேயே சப்த ரிஷிகளும் அருந்ததியோடு அங்கு வந்து சேர்ந்தனர். சப்த ரிஷிகளும் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எந்த காரியத்தை உத்தேசம் செய்து எங்களை மனத்தால் நினைத்து வரவழைத்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, முனிசிரேஷ்டர்களே, உங்களால் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது. நரகாசுரனால தேவர்களும் முனிவர்களும் சொல்றதுக்கு முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். எனக்கு பிறக்கும் குமாரனாலே தனக்கு அழிவு வேண்டும் என வரம் பெற்றுள்ளான் அசுரன். அவனை அழித்து தேவர்கள் துயரை துடைக்க குமாரன் அவதரிக்க வேண்டும். பர்வத ராஜனாகிய இமவான் புத்திரியான பார்வதி என்னையே மணக்க வேண்டும் என்று கடுமையாக தவம் செய்துள்ளாள். ஆகவே நீங்கள் பார்வதியின் பெற்றோரை சந்தித்து நம் விருப்பத்தை பக்குவமாக அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களின் சம்மதத்தை பெற்று வாருங்கள் என்றார் ஈசன். மகாதேவனின் உள்ள கிடக்கையை அறிந்த முனிவர்கள் எழுவரும் கிடைத்திற்கரிய பாக்கியமாக அப்பணியை சிறமேற்கொண்டு புறப்பட்டனர். கோடி சூரிய பிரகாசமாய் முனிவர்கள் எழுவரும் ஆகாய மார்க்கமாக வந்து இறங்கிய போது இமவான் அளவில்லா ஆனந்தம் கொண்டு மனைவியோடு ஓடி வந்து அவர்களை எதிர்கொண்டு அழைத்தான். தவசிரேஷ்டர்களே, நான் எத்தனையோ மகத்தான புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அதன் காரணமாகவே புண்ணியாத்மாக்களான உங்கள் பாதத்துளி என் கிருகத்தில் படும் பாக்கியம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் எழுவரையும் ஒருங்கே தரிசிக்கும் பேரு சாமானியமாக கிடைக்குமா அப்படிலாம் பலவாறாக புகழ்ந்து போற்றினான் இமவான். பின்னர் அவர்களை அரண்மனைக்குள் அழைத்துச் சென்று உபசரித்தான். பர்வதராஜனே, எங்களை தரிசித்த காரணத்தால் கிருதார்த்தனாகிவிட்டேன் என்று மகிழ்ந்து கொண்டாடினாயே. இப்போது உன்னை தேடி மாபெரும் பாக்கியம் ஒன்று வந்துள்ளது. அதனால் உன் வம்சமே விளங்கப் போகிறது. கைலாசநாதனான சிவபெருமான் தங்கள் குமாரதி பார்வதி தேவியை மனம் புரிய விருப்பம் தெரிவித்துள்ளார். உங்களோட குமாரத்தியும் அவரையே நாதனாக வரித்துள்ளாள். தங்களிடம் அவள் விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருடைய சம்மதத்தையும் பெற்று வருமாறு எங்களை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷி சொல்றதை கேட்டதும் பர்வதராஜனுக்கு சந்தோஷம் தாள முடியல. பர்வதராஜன் சொல்றாரு, உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சியூட்டுகிறது. கைலாசநாதனை மருமகனாக பெறுவது என்பது என் முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மாக்களின் பலனே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, என் மனைவியோட அபிப்பிராயமும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேனையோட முகம் சிறிது வாட்டமடைந்திருந்தது. ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு இந்த விஷயத்தில் விருப்பமில்லை. மகளின் பிடிவாதம் காரணமாகவே அவள் ஒதுங்கி இருக்க நேர்ந்தது. வந்த சப்த ரிஷிகள் மேனையோட உள்ளத்துல குமரி கொண்டிருக்கும் எண்ணத்தை அறிந்தனர். எழுவரும் சொல்றாங்க, சர்வேஸ்வரனான சிவபெருமானை சாதாரணமாக எண்ணாதே, தேவர்களுக்கும் கிட்டாத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அருந்ததி மேனையை அப்பால் அழைத்து சென்று ஈசனின் குணாதிசயங்களை பலவராக எடுத்து கூறி அவள் மனம் சம்மதிக்க செய்தாள். மனைவியோட விருப்பத்தையும் பெற்றுவிட்ட இமவான் தம் புத்திரியை அழைத்து வந்து ரிஷி புங்கவர்களையும் அருந்ததியையும் நமஸ்கரிக்க செய்தான். பார்வதிக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, என்னன்னா உன் விருப்பப்படியே கைலாசநாதன் விரைவில் வந்து உன்னை கைப்பற்றுவார் அப்படின்னு. பின்னர் எல்லோருமா கூடி பேசி திருமணத்துக்கு ஒரு சுப தினத்தை குறிக்கின்றனர். அங்கிருந்து அவர்கள் புறப்படும் போது இமவான் அவர்களை விட்டு பிரிய மனமில்லாது தவித்தான். சப்த ரிஷிகளும் அவனை அநேக விதங்களில் சிலாகித்து பேசி பிரியா விடைபெற்று புறப்பட்டனர். காசியை அடைந்ததும் சப்த ரிஷிகளும் சர்வேஸ்வரனை அடைந்து இமவானின் அரண்மனையில் நடந்தவற்றை விவரித்து திருமணத்துக்கான தேதியையும் அறிவித்தனர். முனிஸ்ரேஷ்டர்களே, திருப்தி ஏற்படும்படியாகத்தான் செய்து கொண்டு வந்துள்ளீர்கள். இதேபோல் நீங்கள் அனைவரும் திருமணத்தை சிறந்த முறையில் நடத்து கொடுக்க வேண்டும் என்றார் சிவபெருமான். சப்த ரிஷிகளுக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கைலாசம் திரும்பிய ஈசன் நாரதரை வரவழைத்தார். பிரம்மபுத்திரா, இமவானின் குமாரத்தி பார்வதி தேவியை மனமுடிப்பதென்று நிச்சயித்திருக்கிறேன். சகல தேவர்களுக்கும் செய்தி அனுப்பி திருமணத்துக்கு வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது. முனிவர்கள், சித்தர்கள், கிம்புரடர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள் எல்லோரையும் எப்படி அழைக்க வேண்டுமோ அதன்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நாரதர் ஈஸ்வரனை நமஸ்கரித்து அவர் ஆசை பெற்று புறப்பட்டார். சிவபெருமான் சொன்ன அடுத்த நொடியே அவர் பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் பற்றி தேவர்கள் முதலானவர்களை அழைக்க புறப்பட்டார். யார் யாரை நேரில் சென்று அழைக்க வேண்டுமோ அவர்களை நேரில் சென்று கல்யாணத்துக்கு வந்திருந்து நடத்தி வைக்குமாறு அழைத்தார். ஓலை அனுப்ப வேண்டியவர்களுக்கு தகுந்த தூதுவர்கள் மூலம் அனுப்பி வைத்தார். செய்தி அனுப்ப வேண்டியவர்களுக்கும் செய்தி விடுத்தார். இப்படியாக ஒருவரை கூட மறக்காமல் எல்லோரையும் கல்யாணத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தார். இமவானாகிய பர்வதராஜனின் பட்டணம் திமிலோகப்பட்டது.
மக்களுக்கு உற்சாகம் சொல்லி முடியாது. அரசனுடைய ஏற்பாடுகளில் தாங்களும் மும்முரமாக ஈடுபட்டனர். வீதிகள் தோறும் அழகு நிறைந்த தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஆங்காங்கே பிரம்மாண்டமான பந்தல்கள் போடப்பட்டிருந்தன. திறந்த வெளிகளில் எல்லாம் பெரிய பெரிய கொட்டகைகள் போடப்பட்டு வரப்போகும் விருந்தினர்களுக்கு தயாராக இருந்தன. எங்கு திரும்பினாலும் மக்களின் மகிழ்ச்சியை ஆரவாரம் கரை புரண்டோடியது. கல்யாணம் என்ற செய்தியை கேட்ட நாளிலிருந்து மக்கள் ஒவ்வொரு நாளையும் கோலாகலமாக கொண்டாடி வந்தார்கள். அரண்மனை சொர்க்கலோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வண்ண வண்ண பட்டாடைகளையும் ஆபரணாதிகளையும் அணிந்து கொண்டு பெண்கள் போவதையும் வருவதையும் பார்க்க பார்க்க சலிப்பே ஏற்படவில்லை. உலகெங்கிலும் இல்ல பர்வதங்கள் அனைத்தும் மானுட ரூபம் தாங்கி பர்வதராஜனுக்கு உதவ வந்து சேர்ந்தன. நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அனைவரும் வேலை செய்தனர். ஒருவருக்கொருவர் அவரவர் வீட்டு திருமணமாகவே எண்ணி நிறைந்த உள்ளத்தோடு கல்யாண ஏற்பாடுகளில் கலந்து கொண்டனர். பர்வதராஜன் மகிழ்ச்சியால் பூரித்து போய் ஒரு சுற்று பெருத்து விட்டான் எனலாம். திருமணத்துக்காக வந்து குவியும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஏற்பாடுகளின் நடுவில் காண்டு குசலம் விசாரித்து வந்தான். இங்கே இவ்வாறு இருக்க கைலாசத்திலும் ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இந்திரன் முதலான தேவர்களும் கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் கைலாசத்தில் வந்து கூடினர். பிரம்மதேவர் சரஸ்வதி சகிதமாக ஹம்ச வாகனத்தில் சகல ரிஷிகளும் புடைசூழ வந்து சேர்ந்தார். வைகுந்தத்திலிருந்து விஷ்ணு சர்வாபரண பூஷிதராய் வந்து சேர்ந்தார். அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்தர்கள் திக்பாலர்கள் ஆகியோரும் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தனர். மங்கள நீராடலுக்கு பிறகு சிவபெருமான் மாப்பிளை கோலத்தில் தயாரானார். திருமுடியிலிருந்த பிரைச்சந்திரன் கிரீடத்தின் மத்தியில் அழகிய ஆபரணமாக திகழ்ந்தான். நெற்றிக்கண் திலகமாக பிரகாசித்தது. இடுப்பிலே அணிந்திருந்த தோல் ஆடை அழகிய பட்டாடையாக மாறியது. காதுகளில் அணிந்திருந்த சர்ப்பங்கள் இரத்தன குண்டலங்களாகின. அவ்வாறே கைகளிலும் கால்களிலும் அணிந்து கொண்டிருந்த சர்ப்பங்களும் பொன்னாபரணங்களாக பிரகாசித்தன. விஷ்ணு பிரம்மன் முதலானோர் சர்வேஸ்வரனை தங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அலங்காரம் செய்தனர். குறித்த வேளையில சிவகோசம் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்க மணமகன் கோஷ்டியினர் இமவானின் பட்டணத்துக்கு புறப்பட்டனர். பூத கணங்களும் தேவர்களும் சிவநாபத்தனை பஜனை செய்து கொண்டு முன்னால் புறப்பட்டனர். அப்சர ஸ்திரீகள் ஈஸ்வரனின் குணாதிசயங்களை போற்றி புகழ்ந்து பாடி ஆடியபடி சென்றனர். மத்தளம் மிருதங்கம் சங்கம் எக்காலம் முதலான வாத்தியங்கள் முழங்கின. ஆதிசேஷன் தன் ஆயிரம் முகங்களாலும் சங்கத்மணி முழங்கினான். வாயு தேவன் ஆலவட்டம் பிடித்தான். அக்னி தூபம் ஏந்தினான். வருணன் பூர்ண கும்பம் ஏத்தினான். குபேரன் வழியெங்கும் நவநிதிகளை இறைத்தான். நாகராஜர்கள் மாணிக்க தீபம் ஏந்தி வந்தனர். வேதங்கள் பகவானின் திருவடியை தாங்கின. கங்கை முதலான புண்ணிய நதிகள் பகவானுக்கு சாமரம் வீசின. குண்டோதரன் பகவானுக்கு கொடை பிடித்தான். விஷ்ணுவும் பிரம்மாவும் இரு பக்கங்களிலும் வந்தனர். ரிஷிகளும் முனிவர்களும் வேத கோஷம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நந்தி தேவர் போர்ப்பரம்பை கையிலேந்தியபடி கூட்டத்தினரை ஒழுங்காக நடத்தி சென்றார். இவ்வளவு கோலாகலத்தோடு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் புறப்பட்டார். கைலேயங்கிரியிலிருந்து பகவான் தம் கணங்கள் புடைசூழ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றும் நகரை சமீபித்து விட்டார் என்றும் செய்து கேட்டு பர்வதராஜனின் அரண்மனையில் பரபரப்பு மிகுந்தது. பகவானை தகுந்த முறையில் எதிர்கொண்டழைக்க இமவான் எல்லோரையும் தயார்படுத்தி கொண்டிருந்தான். ஊரும் உலகமும் ஒருங்கே கொண்டாடப்படும் சிவனை பார்க்க விரும்பிய மேனை உப்பரிகையின் உச்சியில் ஏறி நின்றாள். மேனையோட அருகில் நின்ற நாரதர் தூரத்தே வந்து கொண்டிருக்கும் சங்கரனின் கோஷ்டியினரை காட்டிக் கொண்டிருந்தார். கந்தர்வரும் தேவதாசிகளும் புடைசூழ அலங்காரமாக வந்து கொண்டிருந்த கந்தர்வர் ராஜன் விசுவவசுவை கண்ட மேனை நாரதரிடம், மகரிஷி இதோ வருகின்றாரே, அவர்தானே பார்வதியை மணக்கப் போகும் பரமன் என்று கேட்டாள். நாரதர் சிரித்துவிட்டார். ஏன் சுவாமி சிரித்தீர்கள் என்று கேட்டாள் மேனை. தேவி, இவன் யார் தெரியுமா? ஈசனின் சன்னிதானத்தில் கீதம் பாடும் கந்தர்வராஜன் விஸ்வாவசு என்றார் நாரதர். மேனை ஆச்சரியத்தால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் விட்டாள். சன்னிதானத்தில் இசை பாடும் இவனே இத்தனை சௌந்தரியவனாக இருப்பானாகில் சங்கரன் எப்படி தோன்றுவாரோ என்று வாயை பிளந்தாள். எல்லோரும் புகழ்வதற்கேற்ப பார்வதி யாராலும் அடைய முடியாத பாக்கியத்தை தான் நடந்திருக்கிறாள் என்று எண்ணிய போது அவள் உள்ளம் நிறைந்தது. அடுத்தபடியாக யக்ஷர்கள் புடைசூழ குபேரன் வந்தான். இவர்தானா சுவாமி என்று கேட்டாள் மேனை. இல்லை அம்மா, இவன் நவநதிகளுக்கும் அதிபதியான குபேரன் என்றார் நாரதர். குபேரனை தொடர்ந்து வந்த வருணன் தர்மராஜன் இந்திரன் முதலானோரையும் ஒவ்வொருவராக இவர்தான் பரமசிவனா என்று கேட்டு வந்தாள் மேனை. அவள் கேட்ட போதெல்லாம் நாரதர் இல்லை என்று மறுத்து கூறி அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எடுத்துச் சொல்லினார். அவர் கூறுவதை கேட்க கேட்க மேனையின் உற்சாகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. பார்வதி, உனக்கு கிடைத்துள்ள பாக்கியம் இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை, இனி யாருக்கும் கிடைக்கப் போவதும் இல்லை என்றெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள். சகல தேவர்கள் சூழ்ந்து வர கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு வந்த சூரியனை கண்டதும் மேனை கண்களை அகல விரித்து, மகரிஷி, இவர்தானா நீங்கள் புகழ்ந்து போற்றும் பரமேஸ்வரன் என்று கேட்டாள்.
மேனை இவன்தான் சூரியன். இவர்கள் எல்லாம் பகவானை எப்போதும் அடிபணிந்து போற்றக்கூடியவர்கள். அவரது ஆக்ஞைக்கு உட்பட்டு சதா காலமும் இயங்கி வருகிறார்கள் என்றார். மேனைக்கு பெருமை தாங்கவில்லை. தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து கொண்டாள். குனிந்து அரண்மனை வெளிமுற்றத்தை பார்த்தாள். அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த பெண்களை பார்த்ததும் அவள் நெஞ்சம் பெருமையால் நிமிர்ந்து, இருங்கள், நீங்களும் என்னை போல்தான் ஏமாந்து போக போகிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டாள். சந்திரனுக்கு பின்னால் ஹம்ச வாகனத்தில் நான்முகன் வந்தார். சுவாமி, சகல வல்லவராக தோற்றமளிக்கும் இவர்தானா ஈசன் என்று கேட்டாள் மேனை. சிருஷ்டி கர்த்தாவான நான்முகன் இவரே என்றார் நாரதர். அடுத்தாற்போல் நீலமேக ஷியாமல வர்ண ரூபரான விஷ்ணு கருட வாகனத்தில் வந்ததை கண்டபோது மேனை துள்ளி குதித்தாள். மகரிஷி, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், இவரே பார்வதியை மணக்க வரும் பரமேஸ்வரன் என்று குதூகலத்தோடு கூறினாள். அம்மா மேனை, நீ நினைப்பது போல இல்லை என்று நாரதர் சொன்னதும் அவள் திடுக்கிட்டு போய் அவரை பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று கேட்டாள் மேனை. ஆம் அம்மா, சாப்தி சயனரான விஷ்ணு இவர், ஈசன் இன்னமும் வரவில்லை என்றார் நாரதர். மேனையின் உள்ளம் குதிநடை போட்டது. சுவாமி, இவ்வளவு பேருக்கும் மேம்பட்டவரா சிவன் என்று கேட்டாள். வாஸ்தவம் தேவி, கைலாசநாதன் இவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்டவர். தினமும் விஷ்ணு பிரம்மாதியரால் வணங்கப்படுபவர் என்றார் நாரதர். அடுத்து பிரகஸ்பதி, ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் புடைசூழ வந்தார். அவருக்கு பின்னால் பூதகணங்கள் சூழ்ந்திருக்க ரிஷப வாகனத்தில் வந்தார் சங்கரன். இத்தனை நேரமாக ஆனந்தத்தால் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மேனை அவர்களை சரியாக பார்க்கவே இல்லை. அவர்களுக்கும் அப்பால் யார் வருகிறார்கள் என்று எழும்பி பார்த்தாள். கோலாகலமாக வந்து கொண்டிருந்த கூட்டம் குறைய தொடங்கிவிட்டது. ரிஷப வாகனத்தில் வருபவருக்கு அப்பால் ஒரு சில முனிவர்கள் வேத கோஷமிட்டு வந்தனர். ஏன் அதோடு கூட்டம் முடிந்துவிட்டது? கைலாசநாதன் அவர்களை முன்னே செல்லவிட்டு பின்னால் தனியாக வருகிறாரோ என்று எண்ணினாள் அவள். எல்லோருக்கும் மேம்பட்டவரான அவர் கூட்டத்தோடு கூட்டமாக எப்படி வருவார்? தனியாக இருப்பதுதான் உகந்தது என அவள் உள்ளம் மகிழ்ச்சியோடு விடையளித்தது. எழும்பி எழும்பி கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை பார்க்கும் மேனையை கண்ட நாரதர், மேனை, இன்னும் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். சுவாமி, சிவனை காணவில்லையே, அவர் தனியாக வருவாரோ என்று கேட்டார். தேவி, சிவனை நீ பார்க்கவில்லையா? அதோ போகிறாரே, அவரை பார்த்த பிரமிப்பில் நீ பேசவில்லை என்றல்லவா நான் எண்ணியிருந்தேன் என்றார் நாரதர். நான் பார்க்கவில்லையே சுவாமி, சிவன் எங்கே போகிறார் என்று பரபரப்போடு கேட்டாள் மேனை. அதோ தேவி, ரிஷப வாகனத்தில் செல்கிறாரே அவர்தான் என்று சங்கரனை காட்டினார் நாரதர். மகரிஷி சுட்டி காட்டிய திசையில் பார்த்த மேனை ஒரு கணம் தன் செயல் இழந்து நின்று விட்டாள். ஐந்து முகங்களோடும் பத்து கரங்களோடும் ஜடை அவிழ்ந்து நாற்புறமும் தொங்க, இடுப்பிலே தோல் ஆடையும் கைகளிலும் காதுகளிலும் சர்ப்பங்களை ஆபரணங்களாகவும் அணிந்து, உடலெங்கும் விபூதி விளங்க, கழுத்திலே கபாலிக மாலையும் கைகளில் கங்காளமும் சங்கமும் உடுக்கும் மானும் மழுவும் சூலமும் டமகரமும் அக்னியும் ஏந்தி பூதகணங்கள் புடைசூழ ரிஷப வாகனத்தில் செல்லும் சங்கரனை கண்டதும் அவள் மூச்சே நின்றுவிட்டது. இந்த ஆண்டியையா எல்லோரும் போற்றி புகழ்ந்தனர்? இவரா அவளுடைய மருமகனாக வரப்போகிறவர்? மேனையின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் கும்மாளமிட்டு கொண்டிருந்த உற்சாகம் இருந்த இடம் தெரியாது, அடங்கி போய்விட்டது. எந்த கணத்திலும் உடைந்து சுக்கு நூறாகிவிடக்கூடிய அளவுக்கு துக்கம் அவள் இதயத்தில் நிறைந்தது. பிறர் எள்ளி நகையாடக்கூடிய நிலைக்கு அவள் வந்துவிட்டாளே என்பதை நினைக்கும் போது அவள் கண்களில் நீர் முட்டியது. ஏண்டி மேனி, சர்வ லட்சணங்களோடு கூடிய இத்தனை பேர்களில் இந்த ஆண்டியையா உன் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா என்று அவள் தோழிகளும் உறவினர்களும் கேட்டால் அவள் என்ன பதில் சொல்வாள்? அவளால் துக்கத்தை அடக்க முடியவில்லை. இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள். பதில் ஏதும் சொல்லாது மேனை அழத் தொடங்கியதும் நாரதர் திடுக்கிட்டு, மேனை, இது என்ன, எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார். சுவாமி, நான் மோசம் போய்விட்டேன். எல்லோருமாக சேர்ந்து என்னை மோசம் செய்துவிட்டனர். கைலாசநாதனை என் குமாரத்தை மணப்பதால் எங்கள் கௌரவம் பல விதங்களிலும் உயரக்கூடும் என்றெல்லாம் கூறினீர்களே. சுவாமி, இந்த ஆண்டியை என் மகள் மணப்பதால் எங்கள் கௌரவம் எந்த விதத்தில் உயரப்போகிறது? அதல பாதாளத்திற்கல்லவா போய்விடும்? பிறர் எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் அல்லவா என்னை வைத்து விட்டீர்கள் என்று விசித்தபடி கேட்டாள் மேனை. மேனை, என்ன வார்த்தை பேசுகிறாய்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய மூன்றுக்குமே காரணகர்த்தாவான சிவபெருமான் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. இதை உணராது நீ துக்கப்படுவது சரியல்ல அப்படின்னு சொன்னாரு. மேனை நாரதரின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டவளாக தெரியவில்லை. ஓவென்று கதறியபடி உப்பரிகையிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள். மேனை அழுது கொண்டு வருகிறாள் என்ற செய்தியை உடனடியாக இமவானுக்கு தெரியப்படுத்தினர். கை கால்கள் வெலவெலக்க ஒன்றும் புரியாதவனாய் ஓடி வந்தான் இமவான். நாதனை கண்டதும் மேனையின் துக்கம் மேலும் அதிகமாகிவிட்டது. நாதா, என்னை மோசம் செய்து விட்டார்கள், எல்லோருமாக வஞ்சித்து விட்டார்கள் என்று அலறியபடி ஓடி வந்து அவன் பாதங்களில் விழுந்து கதறினாள்.
பர்வதராஜன் மனைவியை இரு கைகளாலும் தாங்கி மெல்ல தூக்கி நிறுத்தினான். மேனை, என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் என்று பரபரப்போடு கேட்டபடி அவள் கண்களில் இருந்து வழிந்தோடும் நீரை துடைத்தான். நாதா, நமக்கு வரப்போகும் மருமகனை பாருங்கள். இந்த ஆண்டிதான் நமக்கு கிடைத்தாரா? சப்த ரிஷிகள் என்னென்னவோ புகழ்ந்தார்களே, அவ்வளவும் வெறும் புகழ்ச்சிதானே. கையையும் காலையும் பாருங்கள் சுவாமி. இத்தனை படாடோபத்தோடு இருக்கும் அவருக்கு ஆபரணங்களா கிடைக்கவில்லை, சர்ப்பங்களை அணிந்து கொண்டிருக்கிறாரே. இவரோடு நம் குமாரத்தை எவ்வாறு வாழ்க்கை நடத்துவாள்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா என்று மாலை மாலையாக கண்ணீரை உகுத்தாள். இவவான் கேட்கிறாரு, மேனை, அவரது தோற்றத்தை கண்டானி இவ்வாறு துக்கிக்கிறாய்? இங்கே வந்து குழுமியிருக்கும் சகல தேவர்களும் சர்வாலங்கார பூஷிதர்களாக இருக்கும்போது அவரது இந்த எளிய தோற்றம் உன் அறிவை மயக்கிவிட்டது தேவி. அண்ட சராசரங்களுமே அவரிடம் ஐக்கியம் என்பதை நீ அறியாயோ? இந்த தேவர்கள் எல்லோருமே அவரது சக்தியால் விளங்குகின்றார்கள் என்பதை நீ மறந்துவிட்டாயா? அவரது ஆத்மஸ்வரூபத்தை நம்மால் எல்லாம் காண முடியுமா? ஞானிகள் எத்தனையோ வருடங்கள் கடும் தவம் செய்தும் காண முடியாது தவிக்கிறார்களே என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னான் இமவான். இவையெல்லாம் என் திருப்திக்கு சொல்லும் வார்த்தைகளே அன்றி வேறில்லை என்று குமரினாள் மேனை. அப்போது அங்கே வந்த சப்த ரிஷிகளும் மேனையை நெருங்கி, தேவி, துயரம் வேண்டாம். இம்மவான் கூறிய வார்த்தைகள் அனைத்துமே உண்மையே. பகவானின் ஆத்மஸ்வரூபத்தை ஞானக்கண் கொண்டுதான் காண முடியும். விதையிலிருந்து செடி உண்டாகி வளர்ந்து விருட்சமாகி அநேக கிளைகளுடனும் இலை, காம்பு, பூ முதலியவற்றாலும் விளங்குவது போல தேவர்கள் நாங்கள் எல்லோருமே அப்பிரமத்தினிடமிருந்து உண்டானவர்களே என்று சொல்லி அவளை தேற்றினான். அப்போது மேனையின் துக்கம் நீங்கியதாக தோன்றவில்லை. பார்த்தார் நாரத முனிவர், நேராக சங்கரிடம் சென்றார். சர்வேஸ்வரா, இதென்ன திருவிளையாடல்! கைலாசத்திலிருந்து புறப்படும் போது சர்வாலங்கார பூஷிதராக தோற்றமளித்து புறப்பட்ட தாங்கள் மேனையின் பார்வைக்கு ஏன் வேறு விதமாக தோற்றமளித்தீர்கள்? அதன் காரணமாக மேனை பெரும் துக்கத்துக்கு ஆளாகிவிட்டிருக்கிறாள். அவள் உள்ளம் சமாதானம் அடையும்படியாக தாங்கள் திருக்கோலம் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நாரதா, அவள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்தவே அவ்வாறு அவள் கண்களுக்கு தோற்றமளித்தேன். இப்போதே போய் அவளை அழைத்து வா என்றார் சங்கரன். நாரதரும் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு ஓடினார். இங்கே இன்னமும் மேனையை விஷ்ணு, பிரம்மா முதலானோர் தேற்ற முயன்று கொண்டிருந்தனர். ஓடி வந்த நாரதர், மேனை, இப்போதே வந்து பார் உன் மருமகனை. உன் துக்கம் போன இடம் தெரியாது, போய்விடும். பகவானின் திவ்ய சொரூபத்தை இப்போது பார் என்று கூப்பிட்டார். மேனையோ இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. என்னை திருப்திப்படுத்த என்னென்னவோ சொல்லுகிறீர்கள், இதனாலெல்லாம் என் உள்ளம் ஆறுதல் அடைந்து விடுமா என்றால் குமுறிய உள்ளத்துடன், மேனே, என் வார்த்தையை நம்பு. உன் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டியே பகவான் உன் கண்களுக்கு தம் சொரூபங்களில் ஒன்றை காட்டினார். இப்போது வந்து அவரது திவ்ய மங்கள சொரூபத்தை காண்பாய் என்று மீண்டும் அவளை வற்புறுத்தினார் நாரதர். வேண்டா வெறுப்போடு மேனை அவரோடு சென்றாள். அவளை பின்தொடர்ந்து இமவானும் மற்ற தேவர்களும் சென்றனர். அரண்மனை வாயிலை அடைந்த மேனை மெல்ல தலையை தூக்கி பார்த்தாள். அவள் பார்வை அப்படியே நிலைத்து நின்றுவிட்டது. சற்று முன்பு கண்ட ஆண்டி எங்கே? ரிஷப வாகனத்தின் மீது இருக்கும் புதிய மனிதர் யார்? ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் எங்கே போயின? திருமுகம் ஒன்றோடும் இரு கைகளோடும் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இந்த இளைஞன் யார்? இந்த இளைஞனை சுற்றி அதென்ன ஒரே பிரகாசம்! அங்கு குழுமியிருந்த தேவர்களில் எவரையும் அவனுடைய அழகுக்கு இணையாக சொல்ல முடியாது. மேனையின் உள்ளம் சிலிர்த்தது. திரும்பி தன்னை சுற்றிலும் ஒருமுறை பார்த்து கொண்டாள். விஷ்ணு, பிரம்மாதி தேவர்கள் இரு கரங்களையும் கூப்பி ஹரஹர சங்கரா என்று கோஷமிட்டனர். மேனையோட இரு கரங்களும் அவளை அறியாமல் கூப்பின. கண்களில் இருந்து நீர் பெருக, பிரபோ, அடியாளை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தித்தாள். பக்கத்திலே நின்றிருந்த இமவான், எங்கே பூர்ண கும்பம், எடுத்து வாருங்கள் என்று துரிதப்படுத்தினான். விஷ்ணு ரிஷபத்திலிருந்த பகவானை பிரார்த்தித்தபடி கைலாகு கொடுத்து அவரை கீழே இறக்கினார். இமவான் ஓடி வந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான். போ, நான் தன்யான நானேன் என்று மகிழ்ச்சியோடு கூறி மேனையின் கையில் இருந்த தீர்த்த பாத்திரத்தை வாங்கி பகவானின் கால்களை அலம்பினான். நறுமணம் கமழும் மலர்களை கொண்டு அர்ச்சித்து பாதத்திலிருந்து வழிந்தோடும் நீரை கைகளில் எடுத்து தன் தலைமீது புரோஷித்து கொண்டு மேனையின் தலையிலும் தெளித்தான். சர்வேசா, தாங்கள் என் குமாரத்திற்கு வாக்கு கொடுத்தபடி அவளை ஏற்றுக்கொண்டு எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று அஞ்சலி செய்து வேண்டினான் இமவான். அவ்வாறே செய்வேன் என்று அருளினார் சங்கரன். பின்னர் மணமகன் கோஷ்டியாருக்கு என ஏற்பாடு செய்திருந்த அரண்மனைக்கு அவர்களை அழைத்துச் சென்று உபசரித்தான். அவர்கள் சௌகரியங்களை கவனித்துக் கொள்ள ஆயிரக்கணக்கானவர்களை ஏற்பாடு செய்திருந்தான். பட்டணம் முழுவதுமே குதூகலத்தில் மூழ்கியிருந்தது. எங்கே திரும்பினாலும் நிருத்தியமும் கீதமும் வந்திருந்த விருந்தினர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. யாரை பார்த்தாலும் பகவானின் திவ்ய மங்கள சுரூபத்தையே வர்ணித்துக் கொண்டிருந்தனர். கங்கை முதலான புண்ணிய நதிகள் இமவானின் அரண்மனைக்கு வந்து பார்வதியை மங்கள நீராட்டி சௌந்தரிய தேவதையாக அலங்கரித்தன. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இரு புறங்களிலும் தாங்கி பிடித்தவாறு பார்வதியை மனைமேடைக்கு அழைத்து வந்தனர்.
பந்தலில் இருந்தவர்கள் தேவியின் ரூபலாவண்யத்தை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டனர். மணமகன் மணமகள் இவருடைய அழகும் ஒன்றுக்கொன்று இணையாக விளங்குவதைக் கண்டு பிரமித்தனர். பிரம்மதேவன் புரோகிதராக முன்னின்று நடத்த மேனை நீர்வார்த்து கொடுக்க இமவான் பார்வதியை கன்யாதானம் செய்து கொடுத்தார். சர்வேஸ்வரா, என் குமாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவானை வேண்டினார். சங்கரன் முக மலர்ச்சியோடு பார்வதியின் கையை பற்றி தம் பக்கத்தில் அழைத்து வந்து அமர்த்தி கொண்டார். தும்பிகள் முழங்கின. பிரம்மன் அக்னி வளர்த்து மந்திரங்களை சொல்லி பந்தலில் குழுமியிருந்தோரின் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்துக்கிடையே ஈசன் தேவியின் கழுத்திலே திருமாங்கல்ய தாரணம் செய்தார். வேத கோஷங்கள் வான்முகட்டை எட்டின. தேவர்கள் மலர்மாறி பெய்தனர். மங்கையர் மங்கள கீதம் இசைத்தனர். இமவான் மேனையுடன் வந்திருந்த ஒவ்வொரு தேவர்களையும் அவரவர் பரிவாரங்களோடு நேரில் போய் சந்தித்து உபசரித்தான். நந்திகேஸ்வரனின் மேற்பார்வையில் விருந்து பரிமாறப்பட்டது. பலவகைப்பட்ட ருசிமிக்க உணவு வகைகளை வந்தவர்கள் அனைவரும் வயிறார உண்டனர். விருந்துக்கு பின்னர் சந்தன தாம்பூலம் வழங்கப்பட்டது. தேவர்கள் தங்கள் தங்கள் தேவியரோடு வந்து மணமேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த பார்வதி பரமேஸ்வரரை வலம் வந்து வணங்கி அவர்களது ஆசி பெற்று புறப்பட்டனர். அனைவரும் புறப்பட்ட பிறகு ஈசனும் பார்வதியுடன் கைலாசத்துக்கு புறப்பட்டார். இமவானும் மேனியும் குமாரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் நீர்துளிக்கும் கண்களோடு எல்லை வரை உடன் சென்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பினர். கைலையங்கிரி திரும்பிய பரமேஸ்வரன் தேவியுடன் ஆனந்தமாக காலத்தை கழித்து வந்தார். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் எவ்வாறு கல்யாணம் நடந்தது அப்படின்றதோட இந்த பதிவை முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. இந்த பதிவுகளை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.